இன்றைய ஒரு நாளில் மட்டும் எண்ணிலடங்கா நிகழ்வுகள் நடக்கின்றன. இதில் முக்கிய 50 நிகழ்வுகள் மட்டும் தொகுத்து டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸாக உங்களுக்கு அளிக்கிறோம். இன்றைய டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸுக்காக கதிர் வர்ணியா. காஷ்மீர் விவகாரத்தில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முடிவை மத்திய அரசு எடுத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சியில் உரையாற்றிய அவர், ஜம்மு காஷ்மீரில் புதிய அத்தியாயம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் 370வது பிரிவு ரத்து செய்யப்பட்டுள்ளதால் காஷ்மீர் லடாக் பகுதிகள் வளர்ச்சியடையும் எனவும் கூறினார். 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டதன் மூலம் அம்பேத்கர், சர்தார் வல்லபாய் படேல், வாஜ்பாய் ஆகியோரது கனவு நனவாகியுள்ளதாகவும் மோடி தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் और लद्दाख के हमारे भाई बहन अनेक अधिकारों से वंचित थे, जो उनके विकास में बड़ी बाधा थी, वो हम सबके प्रयासों से अब दूर हो गई है. 370வது சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்டதன் மூலம் காஷ்மீர் மக்கள் சுதந்திரத்தை அனுபவிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். 370வது சட்டப்பிரிவு ஊழலுக்கும் தீவிரவாதத்திற்கும் வழிவகுத்ததாகவும், அதனால் ஜம்மு காஷ்மீரில் எந்த வளர்ச்சியும் இல்லை எனவும் கூறினார். காஷ்மீர் இளைஞர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு இனி தங்குதடையின்றி கிடைக்கும் என குறிப்பிட்ட மோடி, ஐஐடி, எய்ம்ஸ் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்கள் காஷ்மீரில் தொடங்கப்படும் எனவும் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரை யூனியன் பிரதேசமாக மாற்றியது தற்காலிகமான முடிவுதான் எனவும், நிலைமை சீரழிந்த பிறகு விரைவிலே மாநில அந்தஸ்து வழங்கப்படும் எனவும் பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். பயங்கரவாதம், பிரிவினைவாதத்திலிருந்து காஷ்மீரை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து காப்பாற்ற வேண்டும் என மோடி கேட்டுக்கொண்டார். பாதுகாப்பு படைகளில் உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என கூறிய அவர், காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகள் உலகின் மிகச்சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றப்படும் எனவும் உறுதியளித்தார். தமிழ், ஹிந்தி, தெலுங்கு போன்ற சினிமா படப்பிடிப்புகள் இனி காஷ்மீரில் நடத்தலாம் எனவும் பிரதமர் மோடி கூறினார். வேலூர் மக்களவை தொகுதியில் பதிவான வாக்குகள் இன்னும் எண்ணும் பணி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இது தொடர்பாக எமது செய்தியாளர் டேவிட் தொலைபாசி வாயிலாக தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். பணப்பட்டுவரா பிரச்சினை தொடர்பாக வேலூர் நாடாளுமன்ற தேர்தல் ரத்து செய்யப்பட்டு கடந்த August 5 நடைபெற்றது. இந்த நடைபெற்ற தேர்தலில் மொத்தம் 72% வாக்குப்பதிவு நடைபெற்றது. 72% வாக்கு நடைபெற்ற அனைத்து வாக்குச்சாவடியிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ராணிப்பேட்டை பொறியியல் கல்லூரியில் வைத்து இன்று August 1 வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ராணிமேடி கல்லூரி, ராணிப்பேட்டை பொறியியல் கல்லூரியில் 3 பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அதாவது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பர்வேஷ்குமார் தலைமையில் 2100 காவலர்களும் துணை ராணுவ படையினர் உள்ளிட்ட 3 பாதுகாப்புடன் பூட்டியாக சீல் வைக்கப்பட்டது. இன்று காலை 8 சீல் திறக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. அதைத் தொடர்ந்து முன்னேற்பாடாக ராணிப்பேட்டை பொறியியல் கல்லூரி முன்னாக காவலர்கள் கூடுதல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வாக்குச்சாவடி முகவர்கள் என அனைவருக்கும் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. அடையாள அட்டை சோதனைக்கு பின்னே உள்ள அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். தொடர்ந்து அதிமுக, திமுக, நாம் தமிழர் உள்ள 28 வேட்பாளர்கள் களத்தில் உள்ள இவர்களுக்கான முன்னணி நிலவரம் காலை 11 தெரிய வரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 22 சுற்றுகளாக நடைபெறும் இந்த வாக்கு எண்ணிக்கை மாலை 5 முடிவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி உள்ளிட்டோருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கௌரவித்தார். விருது பெற்ற பிரணாப் முகர்ஜிக்கு துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர். சமூக சேவரும் RSS அமைப்பின் மூத்த தலைவருமான நானாஜி தேஷ்முகிற்கு வழங்கப்பட்ட விருதை அவர் சார்பாக தீன்தயாள் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் வீரேந்திரன் சிங் பெற்றுக்கொண்டார். இதேபோன்று புகழ்பெற்ற ஆசிய பாடகன் பூபேன் ஹாஷ்யாருக்கு வழங்கப்பட்ட பாரத ரத்னா விருதை அவரது மகன் தேஷ் சகாரியா பெற்றுக்கொண்டார். வேலூர் தொகுதி வாக்கு எண்ணிக்கை வீடியோ பதிவு செய்யப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தொடர்பாக பேசிய அவர், சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 5 ஒப்புகை சீட்டு இயந்திரம் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு எண்ணப்படும் என கூறினார். வாக்கு எண்ணிக்கையொட்டி காவல்துறையினருடன் துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்திற்கு மேலும் 4 தண்ணீர் திறக்க வேண்டும் என காவிரி நதிநீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. தில்லியில் காவிரி நதிநீர் ஒழுங்காற்றுக்குழு கூட்டம் அதன் தலைவர் நவீன்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக அரசு சார்பில் திருச்சி மண்டல பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் ராமமூர்த்தி, காவிரி தொழில்நுட்ப குழு துணைத் தலைவர் ராம்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 4 மாநில பிரதிநிதிகளும் காவிரி நீர் தொடர்பான தங்களது தரப்பு புள்ளி விவரங்களை அளித்தனர். இதனையடுத்து தமிழகத்திற்கு நீர் திறக்க உத்தரவிடப்பட்டது.
அரசு திட்டங்களின் நிறைவேற்றம் குறித்து மாதந்தோறும் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதல்வர் பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து தலைமைச் செயலகத்தில் மதுரை, திருச்சி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தேனி, விருதுநகர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 16 மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் பேசிய முதல்வர் ஆட்சியாளர்கள் களத்தில் இறங்கி பணியாற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தான் எடுத்துள்ள அவசர நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டுமென இந்திய வெளியுறவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தை நீக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியாவுக்கான பாகிஸ்தான் தூதரை திரும்பப் பெறவும் இந்தியாவுடன் வர்த்தக உறவை குறைத்துக் கொள்ளவும் பாகிஸ்தான் முடிவு செய்துள்ளது. பாகிஸ்தானின் இந்த தன்னிச்சையான முடிவு இருநாட்டு நல்லுறவை பாதிக்கும் என இந்திய வெளியுறவுத்துறை கருத்து தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்த விவகாரத்தில் இந்தியாவுக்கு எதிராக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளை பாகிஸ்தான் தீவிரப்படுத்தியுள்ளது. ஏற்கனவே தங்களது வான்வழி பாதையை மூடியதாக அறிவித்துள்ள பாகிஸ்தான் டெல்லியிலிருந்து லாகூர் செல்லும் சம்ஜௌதா விரைவு ரயில் சேவையை காலவரையின்றி நிறுத்தி வைத்துள்ளது. அதேபோல் இந்திய திரைப்படங்கள் இனி பாகிஸ்தானில் திரையிடப்படாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான குபால் நபி ஆசாத் ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டார். இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள மத்திய அரசு குலாம் நபி ஆசாத் ஸ்ரீநகருக்குள் நுழைந்தால் பிரச்சினை ஏற்படும் என்பதால் அவரை தடுத்து நிறுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து குலாம் நபி ஆசாத் தில்லிக்கே திருப்பி அனுப்பப்பட்டார். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் நிலவும் சூழல் குறித்து ராஜ்நாத் சிங்கிடம் ராணுவ தலைமை தளபதி பிபின் ராவத் விளக்கமளித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் ஜம்மு காஷ்மீரில் நிலைமை கட்டுக்குள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீர் முழுவதும் பாதுகாப்பு படையினர் உஷார் நிலையில் உள்ளதாகவும் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. மக்கள் ஜனநாயக கட்சியின் 2 ராஜ்யசபா எம்பிக்கள் பதவி விலக வேண்டுமென அக்கட்சியின் தலைவரும் காஷ்மீர் முன்னாள் முதல்வருமான மெஹபூபா முஃப்தி உத்தரவிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டதற்கு மெஹபூபா முஃப்தி கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில் மெஹபூபா முஃப்தி தலைமையிலான மக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த 2 ராஜ்யசபா எம்பிக்கள் பதவி விலகும்படி உத்தரவிட்டுள்ளார். மறுத்தால் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் எனவும் எச்சரித்துள்ளார். தில்லியில் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் 2 பேரை தகுதி நீக்கம் செய்து சட்டப்பேரவைத் தலைவர் ராம் நிவாஸ் உத்தரவிட்டுள்ளார். தில்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான சட்டப்பேரவையில் இடம்பெற்றிருந்த ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களான அனில் பாஜ்பாய் மற்றும் தேவேந்திர ஷெராவத் ஆகியோர் கட்சியிலிருந்து விலகி பாரதிய ஜனதாவில் இணைந்துள்ளனர். இதனால் கட்சி தாவல் சட்டத்தின்படி அவர்கள் இருவரையும் தகுதி நீக்கம் செய்து பேரவைத் தலைவர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் தோல்வி அடைந்ததற்கும் உயிரிழந்ததற்கும் வைகோ போன்றவர்கள்தான் காரணம் என தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி கடுமையாக விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வைகோ மீது எந்த வன்மமும் கிடையாது என கூறினார். காங்கிரஸ் கட்சியின் தயவின்றி வைகோ எம்பி ஆகியிருக்க முடியுமா எனவும் கூறினார். பிரதமர் மோடி, அமித்ஷா போன்றவரை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே மாநிலங்களவையில் வைகோ காங்கிரஸ் குறித்து அவதூறு பேசியுள்ளார் எனவும் அழகிரி தெரிவித்தார். ஈழ தமிழினத்தை படுகொலை செய்த பாவிகள் காங்கிரஸ்காரர்கள் எனவும் அவர்களுக்கு ஒருபோதும் மன்னிப்பே கிடையாது எனவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் காங்கிரஸ் குறித்து மாநிலங்களவையில் வைகோ பேசியதற்கு கண்டனம் தெரிவித்து கே எஸ் அழகிரி அறிக்கை வெளியிட்டுள்ளார். இதற்கு பதிலளித்து பேசிய வைகோ, காங்கிரஸ் தயவில் தாம் எம்பி ஆனதாக அழகிரி சொல்வது தவறு என்றும் தம் மீதான வன்மத்தால் இதுபோன்று பேசுவதாகவும் கூறினார். ஸ்டாலின் மற்றும் திமுக எம்எல்ஏக்களால் மட்டுமே தான் எம்பி ஆனதாகவும் வைகோ தெரிவித்தார். ஈழத்தமிழினத்தை படுகொலை செய்த பாவிகள் காங்கிரஸ்காரர்கள் எனவும் அவர்களுக்கு ஒருபோதும் மன்னிப்பே கிடையாது எனவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் காங்கிரஸ் குறித்து மாநிலங்களவையில் வைகோ பேசியதற்கு கண்டனம் தெரிவித்து கே எஸ் அழகிரி அறிக்கை வெளியிட்டுள்ளார். இதற்கு பதிலளித்து பேசிய வைகோ, காங்கிரஸ் தயவில் தாம் எம்பியாக ஆனதாக அழகிரி சொல்வது தவறு என்றும் தம் மீதான வன்மத்தால் இதுபோன்று பேசுவதாகவும் கூறினார். ஸ்டாலின் மற்றும் திமுக எம்எல்ஏக்களால் மட்டுமே தான் எம்பி ஆனதாகவும் வைகோ தெரிவித்தார். பாகிஸ்தானின் போர் விமானத்தை துரத்தி சென்று சுட்டு வீழ்த்திய விங் கமாண்டர் அபிநந்தனுக்கு வீர் சக்கர விருது வழங்கப்படவுள்ளது. பாகிஸ்தானின் F-16 ரக போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திய அபிநந்தனுக்கு வீர் சக்கர விருதும் பாலக்கோட் தாக்குதலில் ஈடுபட்ட 5 மிராஜ் 2000 விமானிகளுக்கு வாயுசானா பதக்கமும் வழங்கி கௌரவிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. பரம்வீர் சக்ரா, மகாவீர் சக்ரா ஆகிய விருதுகளுக்கு பிறகு போர்க்காலத்தில் துணிச்சலான செயல்பாடுகளுக்காக இந்திய ராணுவத்தில் வீர் சக்ரா விருது வழங்கப்படுகிறது.
கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக குடகு, மெடிக்கேரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பெலகாவி, உடுப்பி உள்ளிட்ட 13 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. 26,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 7 பேர் உயிருழந்துள்ள நிலையில், வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஹெலிகாப்டர்களின் உதவியுடன் இராணுவத்தினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். கர்நாடக மாநிலத்தின் பல்வேறு கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் மழைநீர் மக்கள் உற்சாகமாக ஆட்டம் போடும் வீடியோ காட்சிகள் வைரலாகியுள்ளன. கர்நாடக மாநிலத்தின் பெலகவி, பாகல்கோட்டை, யாதகிரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் ஏராளமான கிராமங்கள் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. பெலகாவி மாவட்டத்தில் வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதியிலிருந்து 8,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் வெள்ளத்தில் ஆட்டம் போடும் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு 100,000 கனஅடி தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளதால் ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருவதால் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் அணைகளின் பாதுகாப்பு கருதி கபினியிலிருந்து 90,000 கனஅடியும், KRS அணையிலிருந்து 7,500 கனஅடியும், தாரகா அணையிலிருந்து 12,500 கனஅடி நீரும் வெளியேற்றப்படுகிறது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் தொடரும். தமிழகத்தில் நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் ஆய்வு மையம் கூறியுள்ளது. மத்திய கடல் பகுதியில் காற்றின் வேகம் அதிகரித்துள்ளதால் அடுத்த 3 நாட்களுக்கு அந்தமான் கடல் பகுதிக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் மணிகண்டனை பதவியிலிருந்து நீக்கியது முதல்வரின் அதிகாரத்திற்குட்பட்ட முடிவு என மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம் அளித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மணிகண்டனின் பதவி நீக்கத்திற்கான காரணம் தமக்கு தெரியாது என கூறினார். உடுமலை ராதாகிருஷ்ணனின் கேபிள் டிவி நிறுவனம் குறித்து மணிகண்டன் கருத்து கூறிய பேட்டியை தாம் பார்க்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். பொருந்தாதவர்கள் கூட்டணி அமைத்தால் இப்படித்தான் சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியவர், வைகோவை பாஜக பின்னல் இருந்து இயக்குவதாக கூறப்படுவது முற்றிலும் உண்மைக்கு மாறானது என்றார். இலங்கையில் தமிழர்கள் கொல்லப்பட்டதற்கு காங்கிரசும் திமுகவும் தான் காரணம் என கூறி வந்த வைகோ, எம்பியாக தேர்வாகும் வரை எதையும் பேசாமல் இருந்துவிட்டு தற்போது காங்கிரஸை குறை சொல்வதாக குறிப்பிட்டார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்ள விரும்பும் கட்சியினர் குறைந்தபட்சம் 100 ரூபாய் நிதியாக வழங்க வேண்டும் என அக்கட்சி அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மதிமுக தலைமைக் கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதிமுக பொதுச் செயலாளருக்கு கட்சியினர் யாரும் இனி சால்வை அணிவித்தல் கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சால்வை அணிவிக்க விரும்புவோர் அதற்கு பதிலாக மதிமுகவுக்கு நிதி வழங்கலாம் எனவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் அத்திவரதர் வைபவத்தின் 40th நாளான இன்று ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அத்திவரதர் இளஞ்சிவப்பு நிற பட்டாடையில் மல்லிகைப்பூ, செண்பகப்பூ உள்ளிட்ட வண்ண மலர்கள் அலங்காரத்துடன் காட்சியளித்து வருகிறார். தரிசனம் நிறைவுக்கு இன்னும் 7 நாட்களே இருப்பதால் காஞ்சிபுரம் நகரில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். கேரளாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 2 உயர்ந்துள்ளது. 116 அடியாக இருந்த அணையின் நீர்மட்டம் 4 உயர்ந்து 120 அடியாக உயர்ந்துள்ளது. அணையின் நீர் இருப்பு 2,057 மில்லியன் கனஅடியாக உள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு 600 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனிடையே முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரால் வைகை அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 214 கனஅடியாக உயர்ந்துள்ளது. அணையின் நீர் இருப்பு 422 மில்லியன் கனஅடியாக உள்ளது. பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் 4th நாளாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பவானி ஆற்றின் நீர் ஆதாரமாக கருதப்படும் பில்லூர் அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் வினாடிக்கு 38,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதேபோல் மாயாற்றில் 23,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கரையோரத்தில் குளிக்கவோ, துணிகளை துவைக்கவோ, மீன்பிடிக்கவோ, பரிசல் கரையை கடக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக வழக்கத்திற்கு மாறாக சுருளி அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. இதனால் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது.
கனமழை காரணமாக கோவை சிறுவாணி அணை நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. 50 அடி உயரம் கொண்ட அணையில் தற்போது 34 அடி வரை தண்ணீர் நிரம்பியுள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் 3 தினங்களில் அணை முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நொய்யல் ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. கோவை ஒண்டிபுதூரில் தரைப்பாலத்தில் நுரை அதிக அளவில் வருவதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கோவை மாவட்டம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் தரைப்பாலத்தை தாண்டி தண்ணீர் செல்லும் நிலையில் அதில் வரும் நுரை அவ்வழியாக செல்லும் வாகனங்கள் மேல் மோதிவிட்டு செல்கின்றன. அதிக அளவில் தொடர்ந்து நுரை வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதனிடையே தொடர் மழை காரணமாக கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. காவிரியில் 90,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஒகேனக்கல் வருவதை சுற்றுலாப் பயணிகள் தவிர்க்குமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் மலர்வேலி கேட்டுக் கொண்டுள்ளார். கர்நாடக அணைகளில் நீர் முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து உபரி நீர் முழுவதும் காவிரியில் வெளியேற்றப்படுகிறது. இதனால் காவிரியில் 90,000 கனஅடி நீர் வந்து கொண்டிருப்பதால் ஒகேனக்கலில் பரிசல் இயக்கவும் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் அம்பாசமுத்திரம் பகுதிகளில் உள்ள அணைகளின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. 65.90 அடியாக இருந்த பாபநாசம் அணை ஒரே நாளில் 12 அடி உயர்ந்து தற்போது 77.50 அடியாக உள்ளது. 156 அடி கொள்ளளவு கொண்ட சேர்வலாறு அணை நேற்று ஒரே நாளில் 29 அடி உயர்ந்து 108.59 அடியை எட்டியுள்ளது. ஓராண்டுக்கு பிறகு தற்போதுதான் 108 அடியை சேர்வலாறு அணை எட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநதி 5 அடியும் கடனாநதி 7 அடியும் உயர்ந்துள்ளது. மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்து தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. மாயாற்றில் சுமார் 23,000 கனஅடி நீர் தண்ணீர் திறப்பதை அடுத்து அங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து தெங்கு மரங்களில் வசித்து வரும் மலை கிராம மக்கள் போக்குவரத்து வசதியின்றி அடிப்படை தேவைக்காக உயிரை பணையம் வைத்து மாயாற்றில் பரிசல் சவாரி செய்யும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. பல 100 ஆண்டுகளாக அங்கு வசிக்கும் மலை கிராம மக்கள் மாயாற்றின் குறுக்கே பாலம் கட்டி தர வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்தும் இதுவரை எந்த பலனும் கிடைக்கவில்லை. இதனால் இக்கிராம மக்கள் உயிரை பணையம் வைத்து ஆற்றை கடந்து தனது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர். சென்னை வடபழனியில் உள்ள சிம்ஸ் மருத்துவமனை சார்பில் நடைபெற்ற தாய்ப்பால் வார நிறைவு விழா நடைபெற்றது. உலக தாய்ப்பால் வார விழா ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை வடபழனியில் உள்ள சிம்ஸ் மருத்துவமனையில் சார்பில் தாய்ப்பால் வார விழா கொண்டாடப்பட்டது. கடந்த 1ஆம் தேதி தொடங்கிய இந்த விழா வெகு சிறப்பாக நிறைவு பெற்றது. நிறைவு விழா நிகழ்ச்சியில் சிம்ஸ் மருத்துவமனை செவிலியர்கள் தாய்ப்பாலின் அவசியத்தை உணர்த்தும் வகையில் வில்லுப்பாட்டு பாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். காங்கிரஸ் தயவில் எம்பியான வைகோ மிகப்பெரும் துரோகி என தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ஈ வி கே எஸ் இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமித்ஷா சொல்லித்தான் மாநிலங்களவையில் வைகோ அவ்வாறு பேசியுள்ளதாக தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியை விமர்சிப்பதை நிறுத்திவிட்டு கொஞ்சமாவது நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும் என வைகோவுக்கு அவர் அறிவுரை வழங்கினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் தொடரும். டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் தொடர்கின்றன. பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வு ரத்து செய்த தமிழக அரசின் அரசாணை செல்லும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. பாலிடெக்னிக் விரிவுரையாளர் காலி பணியிடங்களுக்கு 2017 நடைபெற்ற தேர்வில் 196 பேர் முறைகேடாக தேர்ச்சி பெற்றதாக புகார் எழுந்தது. இதனால் தேர்வை ரத்து செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. இதனை எதிர்த்து மாணவர்கள் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் அரசாணையை ரத்து செய்தது. இதன் மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் தேர்வை தமிழக அரசு ரத்து செய்தது செல்லும் என கூறியுள்ளது. திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. திருவள்ளூர், மணவாள நகர், வெங்கத்தூர், ஒண்டிக்குப்பம், அரண்வாயல், பெரியகுப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதேபோல் சென்னை புறநகர் பகுதிகளான மாதவரம், திருவற்றியூர், ராயபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த மழை காற்றுடன் சாரல் மழை பெய்தது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் தம்மை தோற்கடிக்க கூகுள் நிறுவனம் மற்றும் அதன் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை விரும்புவதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். தொடர்பாக ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ள ட்ரம்ப், வெள்ளை மாளிகையில் சுந்தர் பிச்சை தன்னை சந்தித்த போது 2020 நடக்கும் தேர்தலை சட்டவிரோதமாக முறியடிக்க கூகுள் விரும்பவில்லை எனவும் கூறியதாக தெரிவித்தார். ஆனால் 2020 தேர்தலில் தனது வெற்றியை தடுக்க கூகுள் திட்டமிட்டுள்ளது என்றும் கூகுள் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பதிவிட்டுள்ளார். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாப் ஷெரீஃபின் மகள் மரியம் நவாசி அந்நாட்டு தேசிய பொறுப்புடைமை முகமை கைது செய்துள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். லாகூர் லோக்பத் சிறையில்
அறைக்கப்பட்டுள்ள நவாஸ் ஷெரீஃபை காண செல்லும் போது மரியம் நவாஸை கைது செய்து என்என்பி அதிகாரிகள் அவரை லாகூர் கொண்டு சென்றனர். மரியம் நவாஸ் லண்டன் அவன்பில் குடியிருப்பு தொடர்பான ஊழல் வழக்கில் ஏற்கனவே தண்டனை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் ஸ்ரீரக விமானம் விபத்துக்குள்ளானதில் இரண்டு பயணிகள் உயிரிழந்தனர். கலிபோர்னியாவின் கமரில்லோ விமான நிலையத்திற்கு வந்த ஸ்ரீரக விமானம் தரையிறங்கும் போது கட்டுப்பாட்டை இழந்து விழுந்து நொறுங்கியது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த இரண்டு பேரும் உயிரிழந்தனர். இது தொடர்பாக கலிபோர்னியா போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கென்யாவில் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தனது குழந்தையுடன் நாடாளுமன்றத்திற்கு வந்ததால் வெளியேற்றப்பட்டார். துலைக்கா ஹசன் என்ற அந்த உறுப்பினர் தனது 5 மாத குழந்தையை மற்றவரிடம் ஒப்படைக்க முடியாமல் வேறு வழியின்றி நாடாளுமன்றத்திற்கு அழைத்து வந்தார். காவலர்கள் அவரை தடுத்து நிறுத்தியதும் மீறி உள்ளே நுழைந்த அவரை நாடாளுமன்ற துணை சபாநாயகர் கிறிஸ்டோபர் வெளியே செல்லுமாறு உத்தரவிட்டார். பின்னர் அவர் குழந்தையுடன் வெளியேறினார். ஆப்கானிஸ்தானின் கிந்துகுஸ் நகரில் ஏற்பட்ட மிதமான நிலநடுக்கத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகளில் 5.9 பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் வீடுகள் உள்ளிட்ட கட்டிடங்கள் குலுங்கியதால் சாலைகளில் மக்கள் தஞ்சமடைந்தனர். இதேபோல் தைவான் நாட்டிலும் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் மிக்கி ஆதர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இங்கிலாந்தில் நடைபெற்ற உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தான் அணி லீக் சுற்றின் முடிவில் 5வது இடம் பிடித்து வெளியேறியது. இதனையடுத்து தலைமை பயிற்சியாளர், பந்துவீச்சு பயிற்சியாளர் உள்ளிட்டோரை மாற்றலாம் என பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் முடிவு செய்தது. இதனைத் தொடர்ந்து பயிற்சியாளர்களின் பதவிக்காலத்தை நீட்டிப்பதற்கான ஒப்பந்தத்தை புதுப்பிக்கப் போவதில்லை என பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. சிம்பு நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கி வந்த மாநாடு திரைப்படம் கைவிடப்படுவதாக அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகியுள்ளது. நீண்ட நாட்களாக தயாரிப்பில் உள்ள இத்திரைப்படத்திற்கு திட்டமிட்டதை விட அதிக செலவாவதால் இந்த முடிவுக்கு வந்துள்ளதாக படத்தின் தயாரிப்பாளர் ரமேஷ் காமாஜி தெரிவித்துள்ளார். இயக்குநர் வெங்கட் பிரபுவும் தனது ட்விட்டரில் இந்த முடிவை உறுதிப்படுத்தியுள்ளார். தெலுங்கு காமெடி திரைப்படமான கொப்பரி மாட்டா படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. திரைப்படங்களை கேலி செய்யும் ஸ்பூப் ரக திரைப்படங்கள் தற்போது ட்ரெண்ட் ஆகி வருகின்றன. அந்த வகையில் சம்பூர்ணேஷ் பாபு கதாநாயகன் நடிக்கும் திரைப்படம் தெலுங்கு சினிமாவின் ஆக்ஷன் படங்களை கேலி செய்யும் விதமாக எடுக்கப்பட்டுள்ளது. காமெடி காட்சிகள் நிறைந்த இப்படத்தின் ட்ரெய்லர் ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. சினிமாவை விட்டு ஒதுங்கியிருந்த பிரபல நடிகை ஷில்பா ஷெட்டி 12 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மீண்டும் நடிக்க வருகிறார். தமிழில் பிரபுதேபாவுடன் மிஸ்டர் ரோமியோ படத்தில் நடித்த ஷில்பா ஷெட்டி 1990 மற்றும் 2000 ஆண்டுகளில் இந்தியில் முன்னணி நடிகையாக விளம்பந்தார். திருமணத்திற்கு பின் சினிமாவை விட்டு ஒதுங்கியிருந்தவர் தற்போது ஹிந்தியில் தயாராகும் நகைச்சுவை படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார். கதை வித்தியாசமாக இருந்தால் நடிக்க ஒப்புக்கொண்டதாக ஷில்பா ஷெட்டி கூறியுள்ளார். தமிழ் படங்களில் நிராகரிக்கப்பட்ட போது மனம் உடைந்து போனதாக நடிகை வித்யா பாலன் கூறியுள்ளார். கபாலி திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு வந்தபோது ஹிந்தி படத்தில் பிஸியாக இருந்ததால் அதில் நடிக்க முடியாமல் போனதாக வருத்தம் அளிப்பதாக தெரிவித்தார். ரன், மனசெல்லாம் போன்ற திரைப்படங்களில் நிராகரிக்கப்பட்ட போது தனது இதயமே உடைந்து போனதாக அவர் கூறினார். பின்னர் ஹிந்தி சினிமாவில் அறிமுகமாகி தனது கெரியர் மாறியுள்ளதாகவும் வித்யா பாலன் தெரிவித்தார். 2016 ஆம் ஆண்டு வெளியான ஆங்கிரி பேர்ட்ஸ் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வசூல் சாதனை படைத்தது. அதன் தொடர்ச்சியாக தற்போது ஆங்கிரி பேர்ட்ஸ் 2 உருவாகியுள்ளது. குழந்தைகளை மனதில் வைத்து அனிமேஷன் முறையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த திரைப்படம் வரும் 23ஆம் தேதி திரைக்கு வருகிறது. தங்கம் விலை 28,000 தாண்டியுள்ளதால் வாடிக்கையாளர்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். தங்கம் விலை 4 நாள் அதிகரித்து புதிய உச்சத்தை தொட்டுள்ள நிலையில் நேற்று சவரனுக்கு 88 ரூபாய் அதிகரித்துள்ளது. அதன்படி சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 28,464 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 3,558 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சவரன் விலை 2,088 ரூபாய் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்கம் விலை 30,000 நெருங்கும் என உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சீன பொருட்களுக்கு அமெரிக்கா மேலும் 10% வரி விதிப்பு, அமெரிக்காவின் ஃபெடரல் கூட்டமைப்பின் வைப்பு நிதி வட்டி குறைப்பு, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பும் வீழ்ச்சி போன்ற காரணங்களால் முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீது அதிக அளவில் முதலீடு செய்து வருகின்றனர். இதனால் தங்கத்தில் விலை உயர்வு மேலும் அதிகரித்து இந்த ஆண்டு இறுதிக்குள் சவரன் விலை 30,000 ரூபாயை எட்ட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இத்துடன் வேந்தரின் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் நிறைவடைந்தது. மீண்டும் 11 மணி செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.